வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடோப் ட்ரீம் ஓவர் சிசி டியூட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட MySQL டேட்டாபேஸை எப்படி ஒரு வெப்பேஜோட கனெக்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கிராஃபிக்கல் யூஸராக பார்க்க போகிறதில்ல, நம்ம வந்து சின்னதாக ஒரு கோடிங் மூலமாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து PHP டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து எம்டியாக ஒரு டெம்ப்ளேட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஃபைலில் சேவ் பண்ணுறேன். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களோட லோக்கல் டிஸ்க் சீல எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹச்டி டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு ஃபைல் நேம் வந்து என்ன வேணாலும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டா பேஸ் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து tbcon கொடுத்துக்கிறேன். .php நான் சேவ் பண்ணுறேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த பாடிக்குள்ளே நம்ம வந்து PHP கோடிங் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஒரு PHP டாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து PHP டாக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து அந்த டேக் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து ஃபுல் கோடிங் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் நேம் பார்த்திங்கன்னா கான்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் பார்த்திங்கன்னா MySQLine நான் கால் பண்ணுறேன். இதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இதுக்குள்ள வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து சர்வர் நேம் கொடுக்கணும். சர்வர் நேம் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையே கொடுங்க. லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தாச்சு. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு யூசர் நேமை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக ரூட் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். நீங்கள் வந்து ரூட்னு டைப் பண்ணிடுங்க. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் எம்டி பாஸ்வேர்டு தான் எல்லாத்துக்கும். நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு எம்டியாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் நேம். இப்போ நான் டேட்டாபேஸ் நேம் பார்த்திங்கன்னா கான்டெக்ட்ஸ்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் என்ன டேட்டாபேஸ் நேம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கால் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கான்டெக்ட்ஸ்னு வச்சுருக்கேன். அந்த நேமை அதில் டைப் பண்ணிடுறேன். டபுள் கோட்ஸ்க்குலாம் வந்து கான்டெக்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த ப்ராக்கெட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகுலன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வேரியபிள் அப்படியே கால் பண்ணிடுங்க. கான் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கனெக்ட் எரர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, நீங்கள் அதை கால் பண்ணிக்கோங்க. எரருன்னு கால் பண்ணிட்டு அந்த ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு கீழே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்கோன்னு கால் பண்ணுங்கள். எக்கோ அந்த திரும்பவும் அதே வேரியபிளை கால் பண்ணுங்கள். கான் ஆரோ ஆப்ரேட்டர். இதுக்குள்ளேயும் நீங்கள் சேம் அதே கனெக்ஷன் எரர் என்ன மெசேஜோ நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ண போகிறோம். கனெக்ட் எரர்னு கொடுத்துட்டு செமிகுலன் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு கீழே நமக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் ஆலாட்டினா நமக்கு வந்து என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ நீங்கள் அதை இதுக்குள்ளே கொடுத்துக்க முடியும். இப்போ டைக்கில் டேட்டாபேஸ் கனெக்ஷன் எரர் நான் டைப் பண்ண போகிறேன். டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு டைப் பண்ணிடுறேன். நமக்கு வந்து கனெக்ட் ஆலாட்டினா நமக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபைனல் ட்ராக் நான் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகுலன் கொடுத்துட்றேன். இதுக்கு கீழே இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட் போய்க்கோங்க. எல்ஸுக்குள்ள நமக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிட்டால் நமக்கு வந்து என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகணுமோ நீங்கள் அது கொடுத்துக்க முடியும். இப்போ நான் அதுக்குள்ளே கொடுக்குறேன். எக்கோ கொடுக்குறேன். எக்கோவில் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து டேட்டாபேஸ் கனெக்டட்னு ஒரு மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். டேட்டாபேஸ் கனெக்டட் கனெக்டட்னு டைப் பண்ணிட்டு செமிகுலன் கொடுத்துட்றேன். ஃபைனல் நம்ம வந்து கீழே இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சேவ் பண்ண ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா tbcon.php நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபைல் நேமை தான் கால் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் ஆச்சுன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு நியூ டேப்பில் திரும்ப நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்குறேன். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு tbcon.php நான் சேவ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் சாஃப்ட்வேரில் அப்பாச்சி சர்வரையும் MySQL சர்வரையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லாட்டினா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதே பற்றி நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது நமக்கு ப்ராப்ளம் லோடிங் பேஜின் வந்து நான் நியூ டேப்பில் திரும்ப நான் ரன் பண்ணுறேன். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் tbcon.php இப்போ நான் வந்து என்டரை ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்டட்னு நமக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு. சப்போஸ் இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நேம் தப்பாக டைப் பண்ணுறோம், நமக்கு வந்து எரர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே கான்டெக்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் எஸ்ஸை எடுத்துகிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பார்த்திங்கனா நமக்கு வந்து எரர் டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து டேட்டா பேஸ் நேம்லாம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. இப்போ நான் வந்து கான்டெக்ட்ஸ்லாம் நான் கரெக்டாக கொடுத்துட்றேன், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே டைட்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டைட்டிலில் நம்ம சேனல் நான் கொடுத்துக்கிறேன், தமிழ் டியூட்டோரியல்ஸ் வேர்ல்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டட்னு நமக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட டேட்டா MySQL டேட்டா பேஸை ஒரு வெப் பேஜில் கனெக்ட் பண்ணணும். நம்ம வர கிளாஸஸில் ஒரு கனெக்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அந்த கனெக்டில் வந்து நம்ம என்னென்ன இன்புட் வாங்குறோமோ அது எல்லாமே எப்படி ஒரு டேட்டா பேஸில் வந்து சேவ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.